ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம். நம்ம என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ ஜெயிலர் இந்த ஒரு மூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபைனலாக ராப்பிட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா ராப்பிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொச்சியில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க வச்சிங்கன்னா. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் பொறுத்திருக்கும் நிறையா ஸ்டேட்லாம் போயிட்டு எடுத்தாங்க, பெங்களூர் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் ஷெடியூல் கொச்சியில் வந்து பார்த்தா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் இப்போ நெக்ஸ்ட் இந்த படத்தோட அப்டேட் வந்து பார்த்தோன்னா அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தா நம்மளுக்காக குடியூரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ என்றைக்கு அப்படின்னா April 14 அன்றைக்கி வந்து பார்த்தா இந்த படத்தோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் சொல்ல வராங்க அப்படின்னா April 14 அன்றைக்கி வந்து பார்த்தா சன் டிவி அவங்க தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க, சன் பிக்சர்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தா அவங்களோட ஸோ ஸ்டார்ட் பண்ண ஒரு தேதினால் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு அப்டேட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு April 14 அன்றைக்கி இந்த படத்தோ ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெல்சன் அவரோட டைரக்ஷனும், நம்ம ரஜினி இந்த படத்தில் வந்து ஹீரோவும் நடிக்கிறாங்க, அண்ட் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பேன் இந்த ஆக்டர்ஸ் ஸோ சுனில் நடிக்கிறாரு, அதே போல் மோகன்லால், சிவராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார் கேஸ்ட்லாம் நடிக்கிறாங்க. ஸோ மெயின் வில்லனா ஜாக்கி சிரப் இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் ஒன்றும் பண்ணுறாருங்க வச்சுங்களா. ஸோ இந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்தா ஸோ August-October அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 months சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு டேட் வந்து லாக் பண்ண அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த படம் April 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது, ஆனால் இப்போ இந்த படத்தை ஷூட்டிங் டிலே ஆனதால் வந்து பார்த்தா இந்த படம் ரிலீஸ் டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணி ஸோ October-August வச்சுருக்காங்க. ஸோ April 14 அன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க வச்சுங்களா. பார்ப்போம் என்ன ஒரு ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெல்சன் இந்த படத்தை வந்து வேறு லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா இந்த படத்தில் மூலயமா வந்து பார்த்தா நெல்சனுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக் வேணும், அண்டு ரஜினி அவருக்கும் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு கம்பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் ரெண்டு பேரும் ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்தா ஸோ ஸ்கிரிப்ட்லேயும் சரி அண்டு ஆக்டிங்லையும் சரி வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. நம்ம அனிருத் அவ்வளோ மியூசிக் அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு மூவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னு கீழே கவனோஸ்லாம் வச்சுருந்தாங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ட் சந்திப்போம். ஹாப்பியாக நெக்ஸ்ட் டே.